ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் ஒன் டே ஃபுல்லாக நான் என்னெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 6 o'clock ஜீரா வாட்டர் குடிக்க போகிறேன். அதுக்காக நைட்டே 2 glass வாட்டரில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா ஓவர் நைட் சோக் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் லைட்டாக பாயில் பண்ணி குடிக்கணும். இப்படி மார்னிங் ஜீரா வாட்டர் குடிக்கனால நம்மளோட மெட்டபாலிசம் நல்லா பூஸ்டப் ஆகும், அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நல்லா வேலை செய்யும். ஒரு நாள் ஜீரக தண்ணி, ஒரு நாள் வெந்தய தண்ணி, அப்படி மாறி மாறி கொடுக்கலாம். மார்னிங் நல்லா இதமான சூட்டில் குடிக்கும்போது நல்லா எனர்ஜியாக ஃபீல் கிடைக்கும். அந்த டே ஃபுல்லாகவே நல்லா தெம்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொத்து சப்பாத்தி சாப்பிட போகிறேன். டெய்லி ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டா போரிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மள்ட்ட இருக்கிற மீதி சப்பாத்தியை வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி எப்படி வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, அப்புறம் எக்கு சத்து இருக்குது, அதனால் மார்னிங் ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்நாக்ஸாக லெமன் ஜூஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துருக்கிறேன். லெமன் ஜூஸில் விட்டமின் சி இருக்கிறனால இதை ஏர்லி மார்னிங் எடுக்க வேண்டாம். அதை தவிர 11 o'clock டைமில் ஈவினிங் டைம் எடுக்கலாம். உடம்புல உள்ள தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை லெமன் அளிக்கும். லஞ்சுக்கு ரைஸு, கீரை பொரியல், பீன்ஸ், தால் அண்ட் வெஜிடபிள் சாலட் எடுத்துருக்கிறேன். மத்தியானம் கொஞ்சமாக ரைஸும் மற்ற வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள், ப்ரோட்டீன், காய்கறிகள் எல்லாம் சேர்ந்துருக்கிற மாதிரி கலவையாக மத்தியான சாதம் இருந்தால் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக மூங் தால் சாலட் எடுத்துருக்கிறேன். ஈவினிங் எப்போவும் நம்ம வீட்டில் தான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், அதனால் இன்றைக்கி இது கூட கொஞ்சம் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைகள் இருந்தால் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி, கொஞ்சம் வெஜிடபிள் சாலட், அப்புறம் தால் எடுத்துருக்கிறேன். சப்பாத்தி சாப்பிடும்போது 2 or 3 சாப்பிட்லாம், ஆனால் நெய் அல்லது எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. மாவு பனையும் போதுமே முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் உப்பு எல்லாம் கம்மி பண்ணி சாப்பிடணும். ஃபர்ஸ்ட்டு 1/2 hour கழித்து ஹாட் வாட்டர் குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.